குட்டி ஸ்டோரி. ஒரு அன்பருக்கு நிறைய குழப்பங்கள் இருந்தது. வாழ்க்கையில வந்து எதுவும் தெளிவில்லையே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நேரா போய் ஒரு சுவாமிஜிட்ட போய் கேக்குறாரு. சாமி, இந்த மாதிரி என் வாழ்க்கையில வந்து நான் நிறைய தான தர்மங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கேன். நான் பண்ணாததே கிடையாது. நான் அவ்வளோ சுவாமி கும்பிடுவேன், அவ்வளோ பண்ணுவேன், ஆனால் என்னோடய கேரக்டரை மட்டும் என்னால் மாற்றிக்கவே முடியல. நிறையா குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. என்னோடய கேரக்டரை மட்டும் என்னால் சரியாக இதே பண்ணல. என்கிட்ட ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்தை நான் சொல்ல விரும்பல, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அந்த பழக்கம் மட்டும் என்னால் மாற்றவே முடியறது கிடையாது. என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அந்த சுவாமிஜி சொன்னார், அப்படியாப்பா, நீ வந்திருக்கிற கார் பார்த்தேன்னா பெரிய கார் இல்லையா? ஆமாம். ஆமாம் சாமி. சரி, உங்கள் வீடு? ஆமாம், பெரிய வீடு சாமி. நீ பண்ணுற வேலை பெரிய வேலை சாமி. ஓகே. கையில் என்ன வச்சுட்டுருக்க? சாவி வச்சுட்டுருக்கேன் அப்படின்னா. சரி, நீ வந்த காரு வந்து உள்ளே வந்து டேப்பர் கார்டு இருக்கா? ஆமாம் இருக்குது. ரொம்ப அழகாக நான் வந்து நிறையா வச்சுருக்கேன், ரொம்ப அழகாக கேட்கும் சார். ஓ, அது வந்து ஆட்டோமேட்டிக் கியரு. ஓகே. அந்த காரில் என்ன சௌகரியம் இருக்குது? எல்லா சௌகரியம் இருக்குது. நீங்கள் அழகாக கால் நிமித்திக்கலாம், நல்லா சௌகரியமாக உட்காந்துக்கலாம். இங்கேருந்து வெளியூர் போகிறோம்னா போகிறவே தெரியாது சாமி. ஏன் சாமி வந்து உட்கார்ற இல்லை நீங்கள்? இல்லை, அதெல்லாம் கேட்கல, நீ சொல்லுப்பா. அந்த மாதிரி சௌகரியம் இருந்துட்டுருக்கு. பின்னாடி சீட்டு சௌகரியமாக உட்காரலாம். இத்தனை சௌகரியம் இருக்கா? ஆமாம், சௌகரியம் இருக்குது. அப்போது இதெல்லாம் இருந்து நீ கதவை பூட்டிட்டு வந்து இந்த கீ இல்லைன்னா அது திறக்குமான்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், இல்லை, அப்போது இவ்வளோ பெரிய காருக்கு இந்த கீ வந்து எப்படி பிரதானமா? அதே மாதிரி நீ இத்தனை பண்ணினியோ பண்ணலையோ, உன் லைஃப்பில் வந்து கேரக்டர், அதாவது ஒழுக்கங்கிறது ரொம்ப பிரதானம். இது ஒன்று கட்டுப்படுத்து அப்படின்னு சொன்னால் எத்தனை பொருட்கள் இருந்தாலும் அதை நீ பயன்படுத்த முடியாது. இவ்வளோ நல்லது இருந்தாலும் அது உனக்கு வந்து பிரயோஜனமாக இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீ எது கெட்டதுன்னு சொன்னி அதை முதல்ல விட்டுட்டேன்னா மற்றதெல்லாம் நீ பண்ணாலும் பண்ணாட்டி உனக்கு நல்ல பேர் தானாகவே வரும் அப்படின்னு சொன்னாராம். அவருக்கு ரொம்ப ஒரு தெளிவு கிடச்சிது. ஆஹா, பரவாயில்ல, நம்ம இதை நினச்சி தான் நம்மளுடைய ஸ்டெப்ஸை வந்து நம்ம எடுக்க ஆரம்பித்தோம். அதே சுவாமி சொன்னார், அது மாதிரி வாழ்க்கைக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ பண்ணினங்கிறது பெருமை கிடையாது. இந்த ஒரு சின்ன குறையினால எல்லாமே பாதிக்கப்படும். அதனால் நம்ம கரெக்டாகவும் ஒழுக்கமாகவும் வச்சுருந்தா நச்சு நல்ல பலன்கள் உண்டு.